ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து குடமிளகா சட்னி. இப்போ கோதுமை தோசைக்கு வந்து இந்த குடமிளகா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கோதுமை தோசை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா போட்ட கோதுமை தோசை. இன்றைக்கி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரே ஒரு கை ரவை கூட சேர்த்துக்கோங்க. ரவை கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு எப்போதும் போல் நீங்கள் கரைச்சி வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி, கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு, இந்த குடமிளகா வந்து மூணு கலரில் வருது, பச்சை வருது, க்ரீன் வருது, சாரி பச்சை, சிகப்பு, மஞ்சள் மூணு வருது. அதில் எந்த குடமிளகா இறக்கலாம் ஓகே, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பொடிசாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தோசை மாவில் கலந்து நல்லா வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. கோதுமை தோசை மாவு வந்து சூப்பராக கரைச்சி வச்சிருச்சு. இந்த கோதுமை வந்து குடமிளகா போட்ட கோதுமை தோசை. இதுக்கு சட்னி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா சட்னி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லோ கலர் குடமிளகா எடுத்துக்கிட்டேன். ஒரு குடமிளகாய்க்கு ஒரு மூணு நாலு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு நல்லா உரிச்சி முழுசாக வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். காரமும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த சட்னி சரியாக வரும். ஏன்னா கொஞ்சம் நல்ல காரம் இருக்கும். சட்னி வந்து சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிட்டு அதில் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு காஞ்ச மிளகா ஒன்றோ ரெண்டோ போட்டு வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு, தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் மூணு நாலு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த குடமிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அரைக்கும் போது உப்பையும் வச்சு ரெண்டு புளியும் வச்சு நம்ம அரைக்கணும். என்ன தான் தக்காளி போட்டாலும் அந்த புளி சுகம் வந்து போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ரெண்டு புளியும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதுக்கப்புறமா கடையில் தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிருங்க. கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதில் போட்டு தாளித்து வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா சட்னி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை தோசை வித் குடமிளகா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னங்கிறத பாருங்கள். நன்றி, வணக்கம்.